வணக்கம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். தொலைக்காட்சி பெட்டியின் எதிரே சந்துருவும் ராகினியும் அமர்ந்திருந்தார்கள். இருவரின் காலடியில் அவர்களது இரு மகள்கள் அமர்ந்திருந்தார்கள். மூத்தவள் தேவிகா பிளஸ் டூ படிக்கிறார், இரண்டாம் அவள் பூர்ணா 10ஆம் வகுப்பு படிப்பவள். சந்துருவோ மகா கண்டிப்பான தந்தை. மூத்த மகளை ஐஏஎஸ்ஸும் இளையவளை ஐஎஃப்எஸ்ஸும் படிக்க வைக்க வேண்டும் என்ற குறிக்கோள் உடையவர். அதனால் வீட்டுக்குள் கல்வி சூழ்நிலை நிலவ பார்த்து கொண்டார். காலையில் நாளிதழ்களை வீட்டு அங்கத்தினர்கள் கட்டாயம் வாசிக்க வேண்டும். மாலையில் மீண்டும் ஒரு முறை வாசிக்க வேண்டும். கொழுப்பும் உப்பும் எண்ணெயும் குறைந்த புரத உணவு முறை. வீட்டுச் சுவரில் வே இறையன்பு சிவகாமி உமாசங்கரின் புகைப்படங்கள். பொழுதுபோக்குக்காக தினமும் ஒரு மணி நேரம்தான் தொலைக்காட்சி பெட்டி இயங்கும். தொலைக்காட்சி செயற்கைக்குள் அலைவரிசைகளை மாற்றி மாற்றி பார்த்து வந்த சந்துரு குறிப்பிட்ட ஒரு அலைவரிசையில் நின்றார். டிவியில் காதலர் பூங்கா எனும் நேரலை ஒளிபரப்பு நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஆணும் பெண்ணும் தொலைபேசி முன் நின்றிருந்தார்கள். இருவரும் ஒருவரையொருவர் கோணங்கித்தனமாக பார்த்து சிரித்து கொண்டனர். நிலையத்தோடு தொடர்பு கொண்ட நேயர் ஒருவரின் தொலைபேசி அழைப்பை தொகுப்பாளர் தொலைபேசியோடு இணைத்தனர். ஹலோ ஹலோ ஹலோ, நான் மாணிக்கம் பேசுகிறேங்க, எங்கிருந்து என கேட்க, சிதம்பரம் லால்கான் தெருவிலிருந்து அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, அட நம்ம ஊர் பையன், அதுவும் பக்கத்து தெரு பையன் பேசுகிறான். அதிக கவனத்தோடு தொலைக்காட்சி உரையாடலை காதுற்றான் சந்துரு. சொல்லுங்க மாணிக்கம், என்ன படிக்கிறீங்க என தொகுப்பாளினி கேட்க எதிர்முனை இழித்தது. எங்கெங்க படிக்கிறது, பாலிடெக்னிக் ஃபெயில் ஆகிட்டு சும்மா ஊர் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் என்றார் மாணிக்கம். சபாஸ், அப்படித்தானே இருக்கணும், யூத்தோட மானத்தை காப்பாத்திட்டீங்க என தொகுப்பாளினி சொல்லிவிட்டு, படிப்பு கிடக்குது கழுத, அதுவா முக்கியம் மாணிக்கம், நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா என கேட்டார். அதற்கு மாணிக்கம், போங்க, அதை சொல்ல எனக்கு வெக்கமாக இருக்கு என சொன்னான். அதற்கு தொகுப்பாளினி, இந்த நிகழ்ச்சி காதலர் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி தான், சும்மா சொல்லுங்க என்றார். அதற்கு மாணிக்கம், சந்துரு மெக்கானிக்கோட மகள் தேவிகாவை லவ் பண்ணுறீங்க என்றார். சந்துருவின் வீட்டின் அங்கத்தினர்கள் அனைவரின் தலையிலும் இடி விழுந்தது. என்ன உளறுகிறான் இந்த பைத்தியக்காரன், கொதி நீருக்குள் அமிழ்த்தி ஆமை போலானால் தேவிகா. ஒழுக்கமாய் படிப்பவள் போல் நடித்து அக்கா ஒரு புறம்போக்கை காதலிக்கிறாளோ என சந்தேக பார்வை பார்த்தாள் பூரணா. அம்மா கரியோ இரண்டும் கெட்டான் மனநிலையில் மகளை பார்த்தாள். உங்கள் காதலி தேவிகா என்ன படிக்கிறாங்க என்றார் தொகுப்பாளினி. அதற்கு மாணிக்கம், பிளஸ் டூ படிக்கிறா என்றார். எத்தனை நாளாக காதலிக்கிறீங்க ரெண்டு பேரும் என்றார் தொகுப்பாளினி. அதற்கு 2 வருஷமா அப்படின்னு பதில் கொடுத்தான் மாணிக்கம். உங்கள் காதலிக்கு நீங்கள் வச்சிருக்கிற செல்ல பேர் என்ன, உங்களுக்கு உங்கள் காதலி வச்சிருக்கிற செல்ல பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க தொகுப்பாளினி. அதற்கு மாணிக்கமோ, என்னவ தடிமாடுன்னு கூப்பிடுவா, அவளை நான் படிப்பு குட்டின்னு கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னான். உடனே தொகுப்பாளினி, உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வந்தால் யார் முதல்ல சமாதான குடி காட்டுறது என கேட்டார். அதற்கு மாணிக்கம், அவ தான் டபக்குன்னு காலில் விழுந்து கெஞ்சிடுவா என்றார். உங்கள் ரெண்டு பேருக்கும் எப்போ கல்யாணம் அப்படின்னு தொகுப்பாளினி கேட்க, வாடா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு தேவிகா கெஞ்சுரா, நான் தான் கொஞ்ச நாள் போகட்டும்னு இருக்கேன் என்றார் மாணிக்கம். நீங்கள் ரெண்டு பேரும் எங்கெங்கே சுற்றி இருக்கீங்க என கேட்டார் தொகுப்பாளினி. அதற்கு பல இடங்களை பட்டியலிட்டான் மாணிக்கம். மாணிக்கத்தின் காதல் ஜெயிக்க வாழ்த்து தெரிவித்து சிம்பு த்ரிஷா பாடலை ஒளிபரப்பினர் தொகுப்பாளினி. டிவியை ஆஃப் செய்தான் சந்துரு. வீட்டுக்குள் மினி சுனாமி அடித்தது. சந்துரு எழுந்தான், மகளை நெருங்கி வந்து நின்றான். தேவிகாவை பாதுகாக்கும் முயற்சியில் மணிதாரனாய் ராகினியும் பூர்ணாவும் நின்றனர். இந்த கூத்து எத்தனை நாளாக நடக்குது என்று உருமினான் சந்துரு. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிடாதீங்கப்பா, இந்த மாணிக்கம் யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா, அவன் சொன்னதெல்லாம் அக்மார் போய், வீடு ஸ்கூல் டியூஷன் சென்டர் தவிர வேற எங்கேயுமே நான் போனதில்லை என்றாள் தேவிகா. அவன் வேற தேவிகாவை சொல்கிறானோ சந்துரு மகள்னு தெளிவாக சொன்னானே, உங்கள் மக நான் தப்பு செய்வேனப்பா என்றாள் தேவிகா. உன்னை நம்பலாம், ஆனால் உன் இளமையை நம்ப முடியாது என்றவன் தேவிகிட்ட திரும்பின சந்துரு. மகளை வளர்க்குற லட்சணம் இதுதானா, 17 வயசில் உன் மகளுக்கு காதல் கேட்குதா, மகளை இரு அறை அறைந்தான் சந்துரு. பூர்ணா தைரியமாய் பாய்ந்து தந்தையின் அடிக்கும் கையை பிடித்தாள். அப்பா அக்காவை அடிக்காதீங்க, எவனோ ஒரு பொறுக்கி வேணும்னே தேவிகா மேலே ஒரு அவதூறு அள்ளி வீசியிருக்கான். அதை ஒரு டிவிக்காரனும் கொஞ்சமும் பொறுப்பில்லாமல் ஒளிபரப்பு பண்ணியிருக்கான். தீர விசாரிச்சுட்டு அதுக்கு மேலே நடவடிக்கை எடுங்க. எது உண்மை தேவிகா, மாணிக்கங்கிற நாய் சொன்னதா, உன் தங்கச்சி சொல்கிறதா? தங்கச்சி சொல்கிறது தான் உண்மை. நான் யாரையுமே காதலிக்க பிறக்கலை, சாதிக்க பிறந்திருக்கேன். ஒரு வெட்டி பையன் உளர்றதை நம்பாதீங்கப்பா என்றாள் தேவிகா. சந்திரபின் கோபம் மாணிக்கத்தின் மீது திரும்பியது. அவனை தேடி கண்டுபிடிச்சு பொய் சொன்ன வாயிலேயே ரத்தம் பொங்க மிதிச்சா என்ன அப்படின்னு தோணுச்சு. வன்முறை நம் வழியல்லப்பா, வேற என்ன பண்ண சொல்ற, விட்டுருங்கப்பா,
எதிர்மறைவாய் தலையாட்டினான் சந்துரு. விடக்கூடாதம்மா, ஒரு நேர்மையான பொண்ணு மேல அபாண்டமா பழி சுமத்தினா தண்டனை கிடைக்குங்கிற பயமே இல்லை அந்த பயலுக்கு. அவனையும் அந்த டிவி சேனலையும் சட்ட ரீதியா கண்டிக்கணும், தண்டிக்கணும். எப்படி என்றனர் மூன்று பெண்களும் கோரசாய். பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்துரு ஏதோ தீர்க்கமாய் முடிவெடுத்தவனாய் காவல் நிலையம், டிவியின் உரிமையாளர், காதலர் பூங்கா, நிகழ்ச்சியின் தொகுப்பாளர்கள் மற்றும் நேயர் மாணிக்கம் மீதும் எழுத்துப்பூர்வ புகார் கொடுத்திருந்தான் சந்துரு. புகாரை மும்முறை வாசித்து பார்த்தார் காவல்துறை ஆய்வாளர். ஒரு மாதிரியாய் முருவளித்தார் ஆய்வாளர். கேபிளில் 400 சேனல்கள் ஒளிபரப்பாகுது, எந்த சேனல் பொறுப்புணர்வோடு செயல்படுதுன்னு சொல்லுங்க. சின்ன பிரச்சனையை பூதாகரமாக்குறீங்க சந்துரு என்றார் ஆய்வாளர். இதனால் உங்கள் பொண்ணு பேர் தான் கெடும். அது தவிர டிவிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்துறது விவேகமான செயல் இல்லை அப்படின்னு சொன்னார். அதற்கு சந்துரு, இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு மகள் இருக்காளா அப்படின்னு கேட்டார். இருக்காளே, பிபிஏ படிச்சுட்டு இருக்கா என்றார் ஆய்வாளர். அவளை பற்றி எவனாவது அவதூறாக டிவியில் பேசினா பொறுத்துப்பீங்களா என்றார் சந்துரு. செயற்கைக்கோள் கலாச்சாரம் நாடெங்கும் விதை தோகுது, எல்லோரும் அதை மௌனமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி தூவுவதை தடுப்போம் என்றார் சந்துரு. ஆய்வாளர் யோசித்தார். ஓகே சந்துரு, நல்லதொரு சீனியர் அட்வொகேட்டை வச்சு டிவிக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் பதிவு தபால் அனுப்புங்க. இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த மாணிக்கத்தை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு கொண்டு வர சொல்கிறேன். லாக்கப்பில் வச்சு அவனை மிதித்து ஸ்டேட்மெண்ட் வாங்குறேன். பத்திரிகையில் செய்தி வரும்போது பாப்பா பெயரை மாற்றி போட சொல்கிறேன் என்றார் இன்ஸ்பெக்டர். நன்றி இன்ஸ்பெக்டர் என்றார் சந்துரு. அடுத்த ஒரு மணி நேரத்தில் மாணிக்கத்தை அடித்து இழுத்து வரப்பட்டான். முன் வழுக்கை ஆரம்பித்திருந்தது. பான்ப்ராக் வாய், அழுக்கு ஜீன்ஸ், அறத பழசான ஷர்ட், டபுள் சிம் மொபைல் ஃபோன் வைத்திருந்தான். 30 போதுமான அடி உதைகளை பெற்ற பின் மாணிக்கம் வாக்குமூலம் கொடுத்தான். என் பேர் மாணிக்கம், வயசு 29. என் அப்பா ஒரு ரிக்ஷாக்காரர், என் தாய் வீட்டு வேலைகள் செய்கிறாங்க. எனக்கு 2 அக்கா 2 அண்ணன் இருக்காங்க. நான் 8ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டேன். கஞ்சா பொட்டலம் விற்பது தான் என்னோடய தொழில். தேவியாவை பற்றி டிவியில் நான் சொன்னதெல்லாம் பச்சைப்பொய். தேவியா பற்றி அவதூறாக பேசும்படி ஒரு மாணவர் கூட்டம் சொல்லி கொடுத்தாங்க. அவதூறாக பேசுறதுக்கு 1000 கொடுத்தாங்க. மாணிக்கத்துக்கு காசு கொடுத்த மாணவர் கூட்டம் பிடிப்பட்டது. அதில் பிரதானமாய் குமரன் என்னும் மாணவனும் இருந்தான். 2 தேவிக்கா பின்னாடி சுத்துறேங்க. ஐஏஎஸ் கனவில் இருக்கும் அவள் என் காதலுக்கு மசியலை. அவளை பழிவாங்கறதுக்காகவும் இழிவுபடுத்துறதுக்காகவும் மாணிக்கத்தை உபயோகப்படுத்தினேன் அப்படின்னு குமரன் சொன்னான். டிவியிலிருந்து ஒரு வேன் வந்திறங்கியது. நிகழ்ச்சி தயாரிப்பாளர், தொகுப்பாளர்கள் வந்திருந்தார்கள். நிலைய மேலாளர் பேசினார். காதலர் பூங்கா ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. இதே சாயலில் 20 சேனல்களில் ஒளிபரப்பாகுது. நிகழ்ச்சிக்குள் சில தீய சக்திகள் புகுந்து தனிப்பட்ட நபர்கள் மீது அவதூறு பரப்பும். இதை நாங்கள் கனவிலும் கருதவில்லை. மாணிக்கம் போல் பொய்யர்கள் இதுவரை எத்தனை பெண்களின் அவதூறை வாரி இறைத்தனரோ அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். எங்களது நிகழ்ச்சியால் தேவிகா மற்றும் அவள் குடும்பத்தினருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு வருந்துகிறோம். எங்களது மன்னிப்பு கோரலை எழுத்துப்பூர்வமாக எழுதி தருகிறோம். அது தவிர நஷ்டஈடு கோரினால் தர தயாராகவும் உள்ளோம் என்றார். நஷ்டஈடாக 1,00,000 வாங்கித்தரவா என தேவிகாவிடமும் சந்துருவிடமும் கேட்டார் காவல்துறை ஆய்வாளர். நஷ்டஈடா பணமா வேணாம் என்றாள் தேவிகா. பின்ன என்ன வேண்டும் என்றார் ஆய்வாளர். அதற்கு தேவிகா, நிகழ்ச்சி தயாரிப்பாளர், தொகுப்பாளர்கள் கன்னங்களில் தலா 1/2 அறைய வேண்டும் நான் என்றார். நிலைய மேலாளர் தன் கன்னத்தை தடவியபடி முணுமுணுத்து கொண்டார். அப்பாடா, நானும் தப்பிச்சேன், டிவி உரிமையாளரும் தப்பிச்சார். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் தொகுப்பாளர்களை கெஞ்சி சம்மதிக்க வைத்தார். மூவரின் கன்னங்களும் பழுக்கும் வண்ணம் அரைந்தாள் தேவிகா. இப்போதெல்லாம் காதலர் பூங்கா ஒளிபரப்பப்படும் போது கீழ்கண்ட காடையும் போடுகிறது அந்த டிவி. அதாவது, பெண் நேயர்களுக்கு எதிராக பொய்யான தகவல் அளிக்கும் ஆண் நேயர்களின் மீது காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்கும். நிகழ்ச்சியில் காதலன் காதலி பெயர் ஊர் தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும். காடு போடும் போதெல்லாம் நிகழ்ச்சி தயாரிப்பாளரின் கை அனிச்சையாய் அறையப்பட்ட கன்னத்தை தடவிக்கொண்டது. நன்றி, வணக்கம்.